بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم رب اشرح لي صدري ويسر لي امري وَأَخْلَلْ أُقَرَةً مِنْ لِسَانِي يَفْقَوْ قَوْلِي. إِنُرِيدِ إِلَّا لِسْلَاكَ مَسْتَطَعْتُ وَمَا تَوْفِيقِي إِلَّا بِاللَّهِ عَلَيْهِ تَوَكَّلْتُ وَإِلَيْهِ أُنِيبُ. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا هب لنا من أزواجنا وذريتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. أطيعوا الله وأطيعوا الرسول. ஏகநாயகன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக சலாமும் செலவாத்தும் இறை தூதர் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைகளை நடைமுறைகளை செயல்முறைகளை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சகாபி பெண்மணிகள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாமுகள் மீது அசுரனுடைய தொழுகை நிறைவேற்றிவிட்டு யாரெல்லாம் அசுரனுடைய தொழுகையை தொழுகிறார்களோ மலாய்க்குமாருடைய பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டு அல்லாஹ்வுடைய உபதேசத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஒரு திடலிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்ற பொன்னான அடிப்படையில இந்த பகுதியை தேர்வு செய்து இந்த பகுதியிலே மக்கள் இஸ்லாமிய அடிப்படையிலே தன்னுடைய குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலையங்கத்தையும் தேர்வு செய்து கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடம் உங்களிடத்தில் ஒரு சில விஷயங்களை குர்ஆனை கொண்டும் சுன்னாவை கொண்டும் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். இது போன்ற வாரந்தோறும் இயன்றவரை ஒவ்வொரு பகுதிகளாக தேர்வு செய்து அங்கே கூடி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்களாக இருந்தாலும் அதோடு ஒட்டி உறவாடக்கூடிய மாற்று மத சமுதாய மக்களாக இருந்தாலும் அந்த மாற்று மத சமுதாய மக்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் இஸ்லாமிய சமுதாயம் தன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் இது போன்ற உபதேசங்கள் பல தரப்பட்ட இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறதை ஆரம்பமாக நினைவுபடுத்துகிறேன். அதே போன்றுதான் இன்றைக்கும் இங்கு ஒரு தலையங்கத்தை தேர்வு செய்து உங்களிடத்தில் சில விஷயங்களை குர்ஆனை கொண்டும் சுன்னாவை கொண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உரை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய
இல்லத்தே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களானாலும் சகோதரிகளானாலும் தங்கைகளானாலும் வயது முதிர்ந்த முதியோர்களானாலும் இல்லத்திலே உங்களுடைய வீட்டிலே தொலைக்காட்சிகளே இருக்குமேயானால் அதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆஃப் செய்துவிட்டு இங்கு என்பதை இரு செவிகளை கொண்டு கேட்குமாறு ஆரம்பமாக நினைவுபடுத்துகிறேன். ஏன் இதை ஆரம்பத்திலே நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால், நாம் தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் நிறைய செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பேசிய மனிதன் நாளைக்கு இருப்பானா என்று யாராலும் உறுதிப்படுத்தி சொல்லிவிட முடியாது. நேற்று நம்மோடு பேசி பழகிய சிரித்து மகிழ்ந்த கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களெல்லாம் இன்று நம்மிடத்திலே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே சூழ்நிலையால் பேசக்கூடிய எனக்கும் இங்கே கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அன்பானவர்களே, ஆக மார்க்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய ரூ போகுமே, ஆனால் குரானை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய உயிரை வாழ்வில் கைப்பற்றப்படுமே, ஆனால் தொழுது கொண்டிருக்கும் பொழுது நோம்புடைய தினத்திலோ நன்மையான காரியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுதோ நம்முடைய ரூவு பறிக்கப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக இன்னமல் அஹ்வாலு பின்னியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்களே, செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து என்று சொன்னார்களே, அந்த அடிப்படையிலே இணை வைக்காமல் அமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நம்ம ரூவு போகுமே, ஆனால் நிச்சயமாக சுவனத்துக்குரியவர்கள் நாம் என்பதை ஆரம்பமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நம்மளுடைய ரூகு புரிய வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, இவர்கள் வஹாபிகள் என்ன சொல்ல போகிறார்கள், இவர்கள் நம்மை எதிர்த்து பேசுவார்களா, இவர்கள் குறை சொல்ல போகிறவர்களா என்றெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அது மிகவும் ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் என்பதை ஆரம்பமாக நினைவுபடுத்துகிறேன். என்ன காரணம் என்று சொன்னால், நாங்கள் யார் மீது வெறுப்போ காழ்ப்புணர்வோ பொறாமையோ எதுவும் எங்களுக்கு கிடையாது. முழுக்க முழுக்க நாமெல்லாம் நரகத்திலிருந்து தப்பித்து சுவனத்திற்கு செல்ல வேண்டும். அந்த சுவனத்துடைய சுவையை பேசுகின்ற நாங்கள் மட்டுமல்லாமல் அனைவர்களும் உணர வேண்டும், அங்கே நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நீண்ட நெடிய ஒரு பேராசின் காரணமாகத்தான் இது போன்ற உபதேசங்களும் இதுவெல்லாம் நரகத்துக்கு செல்லக்கூடியது, இதை நீங்கள் செய்து விடாதீர்கள், இதை செய்தால் நீங்கள் நரகத்துக்கு சென்று விடுவீர்கள், அல்லாஹ் தடுக்கப்பட்ட செய்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கப்பட்ட செய்கிறது, அல்லாஹ்வுக்கு விரோதமான காரியத்தில் ஈடுபட்டு விடாதீர்கள், சென்று விடாதீர்கள், நண்பரானாலும் சரி, ஏன் தொலைவைக்கக்கூடிய இமாமானாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நரகத்துக்குண்டான காரியம் செய்து அங்கே விழுந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற உபதேசங்கள் எல்லாம் இயன்றவரை செய்து கொண்டிருக்கிறோம். எதற்காக தெரியுமா? பகசர் மைதானத்திலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே நின்று கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ஒவ்வொருவரையாக விசாரிக்கும் பொழுது எங்களுடைய தரம் வரும், எங்களுடைய பங்கு வரும். அந்த நேரத்திலே எங்கள் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் அல்லாஹ் அழைத்து, இதோ உபதேசத்தை நீங்கள் பின்பற்றினீர்கள், நீங்கள் பிற மக்களுக்கு எடுத்து சொன்னீர்களா அல்லது சொல்லவில்லையா என்று அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே அல்லாஹ் கேட்கின்ற நேரத்திலே நாங்கள் ரப்பே ரஹ்மானே நாங்கள் இதோ இந்த தெருவிலே இந்த பகுதியிலே இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மாலைப்பொழுதிலே எங்களால் இயன்றவரை நாங்கள் சொல்லிவிட்டோம் ரஹ்மானே என்று சொல்ல வேண்டும். அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான், அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான்
அந்த நரகத்திலிருந்து நீங்களும் தப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற உபதேச நிகழ்வுகள் எல்லாம் குரானை கொண்டும் சுண்ணாவை கொண்டும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லி என்னுடைய தலையகத்திற்கு வருகிறேன். தாய்மார்களே, சகோதரிகளே, என்ன தலைப்பு? இஸ்லாமிய அடிப்படையிலே குழந்தை வளர்ப்பு முன்மாதிரி. உலகத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை பொறுத்தவரை லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் பிரகடப்படுத்தியதல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் பிரகடப்படுத்திய முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனநிலத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த சமூகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெரியோரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும், தன்னுடைய மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், பிள்ளை எப்படி இந்த சமுதாயத்தில் உருவாக்க வேண்டும், அண்டை வீட்டாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சமூக மக்களோடு இஸ்லாம் அல்லாத மக்களோடு எப்படி நான் தன்னுடைய உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது எல்லாம் இந்த உலகத்திற்கு அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் ஒன்றுதான் குழந்தையுடைய வளர்ப்பு. இன்றைக்கு பத்திரிகை எடுத்து படித்து பார்த்தாலும் சரி, இன்றைக்கு தொலைக்காட்சியை படித்து பார்த்தாலும் சரி, இன்றைக்கு அதிகமான சீரழிவுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடியது யார்? நம்முடைய பிள்ளைகள். 10 மாதம் பெற்றெடுத்து வளர்த்து உருவாக்கிய பிள்ளைகள் கலாச்சார சீரழிவின் மூலமாக தவறான வழியை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே நம்மை விட உயரமாக வளர்ந்து ஆளாகக்கூடிய சூழ்நிலையிலே மகனே, இது போன்ற தவறான காரியத்தில் ஈடுபடாத மகனே, தந்தை பார்த்து சொல்லுவார், அருமை மகனே, ஏன் இப்படி தரம் தாழ்ந்து நடந்து கொண்டிருக்கிறாய், இது நடப்பது சரியா என்று கேட்கும் பொழுது தந்தை எதிர்க்கக்கூடிய பிள்ளைகளாக இன்று உருவாக்கி இருக்கிறார்கள். பத்திரிகை படித்து பார்க்கிறோம், செல்வத்திற்காக தந்தையை கொள்கிறார்கள் மகன்கள், மகனை கொள்ளக்கூடிய அப்பா தாய் தந்தை இருவரும் சேர்ந்து தன்னுடைய மகனை கொள்ளுகிறார்கள். இப்படி பத்திரிகையும் தொலைக்காட்சியிலும் தினம் தினம் ஒவ்வொரு செய்தி அரங்கேறிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், பிள்ளையை வளர்க்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தில் நிறைய பெற்றோர்கள் முதியோர் இல்லத்திலே தள்ளப்படுகிறார்கள். கேட்பதற்கு நாடு இல்லாமல் 4 பிள்ளைகளை வளர்த்து உருவாக்கினேன், அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தேன், கொடுத்த பிறகு என்னை பார்ப்பதற்கு 4 பிள்ளைகளும் இல்லையே என்று கதறி அழகக்கூடிய தாய் தந்தையர்கள் எத்தனையோ நபர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? முறையான அடிப்படையிலே தன்னுடைய பிள்ளையை வளர்க்காத சூழ்நிலையின் காரணத்தினால் உலகத்திலே இருக்கக்கூடிய கல்விக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினால் அது டாக்டராகவோ இன்ஜினியராகவோ கம்ப்யூட்டராகவோ ஐடி படித்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகவோ வெளிநாடுகளே சென்று நிறைய பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய மெத்தன படிப்பு எல்லாம் படிக்க வைத்த நாம் அதற்குண்டான கொடுத்த முக்கியத்துவத்தை தாயுடைய சிறப்பை சொல்லக்கூடிய மார்க்கத்தை, தந்தையுடைய சிறப்பை சொல்லக்கூடிய மார்க்கத்தை, பெரியோரிடத்திலே நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதித்திருந்தோம் என்று சொன்னால் அவன் எந்த அளவுக்கு உயர்ந்திருந்தாலும் சரி, அவன் உயரமான கட்டிடத்திலே வாழ்ந்திருந்தாலும் சரி, அவனுடைய நிலையெல்லாம் நடந்து வரக்கூடிய தந்தையானாலும் சரி தாயானாலும் சரி, வாகனத்தை நிறுத்திவிட்டு அருமை தாயே அருமை தந்தையே வாகனத்திலே அமருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் வளர்ந்திருப்பான். ஆரம்பத்திலே கொடுக்கக்கூடிய அந்த ஒழுக்கத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் சீரழிவின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்திலே தன்னுடைய பெற்றோர்களை புறக்கணிக்க கூடியவர்கள் இன்றைக்கு உருவாகியிருக்கிறார் என்று சொன்னால் இஸ்லாம் காட்டி தந்த அடிப்படையில நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தா வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில விஷயங்களை உலகத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிற அன்பாளர்களே,
வெறுமனே குரான விசி மட்டுமே உங்களுக்கு சொன்னால் போதாது. நடந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இல்லத்திலே யாராவது இருக்கிறீர் என்று சொன்னால், வெளியே வந்து அமர்வதற்கு தயக்கம் என்று சொன்னால், இல்லத்திலாவது உங்களுடைய இரு செவிகளையும் இந்த உரையின் பால் கேட்க வர பணிக்கப்படுகிறேன். நண்பாளர்களே, நிச்சயமாக உபதேசம் பயனளிக்கும் என்று நினைக்கிறேன். தன்னுடைய திருமறை குரானை அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யஸ்தமிஊன கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு உலாயிகல் லதீன ஹதஹுல்லாஹு வஉலாயிகுல் அல்பாப். அவரிடத்திலே நீங்கள் உபதேசம் சொல்லுங்கள். யாரிடத்திலே இந்த உபதேசத்தை கேட்க வேண்டும், யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவரிடத்திலே குரானை கொண்டும் மதிசை கொண்டும் உபதேசம் சொல்லுங்கள். அவர்கள் இரு செவிதாழ்த்தி இந்த உபதேசத்தை கேட்கட்டும். சூரத்து ஜுஹ்ரிலே 18வது வசனத்திலே அல்லாஹ் ஜனசாலித்தாளான் இந்த நல்ல விஷயங்களுக்காக ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறான். இதிலே சொல்லக்கூடிய உபதேசம் என்ன? இதே அல்லாஹ் ஜனசாலித்தாளான் சொல்லுகிறான், அவர்கள் செவிதாழ்த்தி கேட்கட்டும். செவிதாழ்த்தி கேட்டால் மட்டும் போதாது, அதிலே என்ன விஷயங்கள் சொல்லப்படுகிறதோ அதிலே நன்மையான விஷயம் இருக்கும். ஏனால் தன்னுடைய வாழ்நாளிலே நடைமுறைப்படுத்தட்டும். இவர்கள் தான் நேர்மொழி விட்டவர்கள் என்ற தன்னுடைய திருமறை குரானிலே அல்லாஹ் ஜனசாத்திரா சொல்லுகிறார். அந்த அடிப்படையிலே உபதேசத்தை கேளுங்கள் தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே. அல்லாஹ் ஜனசாத்திரா நிறைய நஹமத்துகளை நமக்கு வழங்கியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய அருள்கொடை என்பது சர்வ சாதாரணமானதல்ல, மிக பிரம்மாண்டமான அருள்கொடை. வானம், பூமி, காற்று, தண்ணீர் என்று சொல்லி ஊர்வன பரப்பன என்று சொல்லக்கூடிய மனித சமுதாயத்திற்காக நிறைய அருள்கொடைகளை எல்லாம் எடுத்திருக்கிறார். பார்ப்பதற்கு ருசித்து ருசித்து உண்ணுவதற்கு நாவையும் வாயையும், பிடிப்பதற்கு கையும், நடப்பதற்கு கால்களும், சீராக இயங்கக்கூடிய இருதயத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் ஜல்லாலா நமக்கு வழங்கியிருக்கிறான். சிறந்த குடும்பத்தை எல்லாம் வழங்கியிருக்கிறான். சிறந்த கணவரை, சிறந்த மனைவியை, சிறந்த பிள்ளைகளை எல்லாம் வழங்கியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை எண்ணி பாருங்கள். அல்லாஹ் ஜல்லாலா சொல்கிறான், என்னுடைய அருள்கொடைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். என்னுடைய அருள்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் உங்களால் எண்ணவே முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் இப்ராஹிமிலே சொல்லுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருள்கொடை எண்ண முடியாது. அந்த அளவுக்கு அதிகமாக நமக்கு வழங்கியிருக்கிறான் தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே. அந்த அருள்கொடைகளேயே உயர்ந்த அருள்கொடை என்ன தெரியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான். அதுதான் அருள்கொடையிலே உயர்ந்த அருள்கொடை, ஈமான் சம்பந்தப்பட்ட அருள்கொடை. அடுத்ததாக அருள்கொடை எது தெரியுமா? அன்பாளர்களே, தாய்மார்களே, வழங்கியிருக்கக்கூடிய அருள்கொடைகளிலேயே மிகவும் பாக்கியமுள்ள அருள்கொடை குழந்தை செல்வம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு கட்டத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், தன்னுடைய திருமல் குரானிலே சொல்லுகிறான், தன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஆண் மக்களை கொடுக்கின்றான், தன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் பெண் மக்களையும் கொடுக்கின்றான், தன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சேர்த்து கொடுக்கின்றான், தன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை இல்லாமல் ஆக்குகின்றான் என்பதையெல்லாம் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிவிட்டு குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்லும் பொழுது, இது உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடியது. நபிகள் நாயகம் சொல்லந்தாக சொல்கிறார்கள், அப்படிப்பட்ட அந்த குழந்தையை நாம் உருவாக்கி இருக்கிறோமா என்பதைத்தான் இன்றைய தினத்திலே சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாளை ஆகரத்திலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நிற்பதற்கு முன்னால் இந்த உலகத்திலே அல்லாஹ் நமக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறான். அந்த குழந்தையை குறித்து விசாரிப்பான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வளர்ப்பு சீராக இருக்குமேயானால் அதன் மூலமாக நமக்கு சுவனமும் நரகமும் தீர்மானிக்கப்படுகிறது. சுவனத்துக்குரிய மக்களை நாம் உருவாக்கி இருந்தோம் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பிரார்த்தனை செய்யும், என்னுடைய தந்தை மரணமடைந்து விட்டார், என்னுடைய தாய் மரணமடைந்து விட்டார், அவர்களுக்கு சுவனத்தை கொடு ரஹமானே, அல்லாஹ்வஃபர்லி உம்மி, அல்லாஹ்வஃபர்லி அபி என்று ஒவ்வொரு தொழுகையிலும், ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள்.
அப்படிப்பட்ட பிள்ளைகள் வேண்டும். இன்றைக்கு அப்படித்தான் பிள்ளைகளை உருவாக்கி நாம் உலகத்திலே நடக்க வைத்துக் கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பாருங்களேன். இறைய நபர்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை, நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த குழந்தை எப்படி வளர்த்த வேண்டும் என்பதை குறித்தும் கூட இஸ்லாம் நமக்கு சில வழிமுறைகளை காண்பித்து தருகிறது. அந்த வழிமுறைகளை அறிந்திருக்க கூடிய நாம் உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை, தீனுல் இஸ்லாம் இருக்கக்கூடிய மார்க்கத்திற்கு கொடுக்காமல் இருந்த ஒரே காலத்தினால இன்றைக்கு நிறைய தாய்மார்கள் தந்தைமார்கள் வேதனைக்குள்ளாக ஏற்கொண்டிருக்கிறார்கள். பாருங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொன்னார், குழந்தை செல்வம் என்பது அமானிதம் என்று சொன்னார். ஒரு கட்டத்திலே குழந்தை அருள் என்று சொன்னார், ஒரு கட்டத்திலே குழந்தை செல்வம் நஹமத் என்று சொல்லுகிறார். அதே சொன்ன அல்லாஹ் ஒரு கட்டத்திலே இந்த குழந்தை மூலமாக பிள்ளைகள் மூலமாக குழப்பம் ஏற்படும் என்று சொல்லுகிறார். அம்மாளுக்கும் அவுலாதுக்கும் பித்தனா, நிச்சயமாக இந்த செல்வத்தை கொண்டும் குழந்தைகளை கொண்டும் நீங்கள் சோதனைக்குள்ளாகுவீர்கள். என்ன காரணம்? குழந்தை சரியான முறையிலே வளர்த்தி ஆளாக்கி எடுத்தோம் என்று சொன்னால் அதன் மூலமாக சுவனம். அதே நேரத்திலே குழந்தைகள் தன்னுடைய பிள்ளைகளை சரியான முறையிலே வளர்க்கவில்லை என்று சொன்னால் சோதனைக்குள்ளாக்கப்பட்டு உலகத்திலே நமக்கு தீமைக்குள்ளாக ஆக்கப்பட்டு சில மனிதர்களுக்கு முன்னால் கைகட்டி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் மூலமாக ஏற்படுகிறது. மறுக்கோமா இல்லையா? ஆரம்பத்திலே வளர்க்கக்கூடிய அந்த வளர்ப்பு முறை சரியாக வளர்ப்பாத காரணத்தினால் வளர்ந்து உயர்ந்து நமக்கு மேல் உயர்ந்து கேள்வி கேட்கின்ற நேரத்திலே, மகனிடத்திலே உபதேசம் சொல்லுகின்ற நேரத்திலே நமக்கு எதிராக பேசுகிறான், நம்மை அழிப்பதற்கு கையை ஓங்குகிறான், நம்மை உதைப்பதற்கும் தயாராக இருக்கிறான், நண்பர்களோடு சேர்ந்து கேலி செய்வதற்கும் தயாராக இருக்கிறான் என்று சொன்னால் ஆரம்பத்திலிருந்தே பிள்ளையினுடைய வளர்ப்பு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இது இஸ்லாம் நமக்கு காண்பித்து தருகிற தாய்மார்களே, பார்க்கிறோமா இல்லையா? தந்தையை பற்றி நபிகள் நாயகம் சொல்லல்லா சொல்லும் பொழுது அழகாக சொல்லி காண்பித்தார்கள். ஒரு தந்தையுடைய கடமை என்ன தெரியுமா? தன்னுடைய பிள்ளைக்காக வாகனம் வாங்கி கொடுப்பதோ வீடு வாங்கி கொடுப்பதோ அவன் கேட்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுப்பதோ அல்ல, அதெல்லாம் செய்வது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு, ஆண் மக்களாக இருந்தாலும் சரி பெண் மக்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கக்கூடிய விஷயங்களிலே மிகவும் உயர்ந்த செல்வம் என்னவென்று சொன்னால் நல்லொழுக்க பிள்ளைகளாக வளர்த்துவதுதான் என்று முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார் என்று சொன்னால் அப்பிள்ளை நல்லொழுக்கமாக வளர்த்திருக்கிறோமா என்பதை சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் ஒவ்வொரு செயல்பாடுகளும் அது அமர்ந்தா விசாரிப்பார். அது நப்சு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, நம்முடைய மறைவான விஷயமாக இருந்தாலும் சரி, பகிரங்கமான விஷயமாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் அல்லாஹ் விசாரிப்பார். எல்லோரும் வருவீர்கள், அந்த நாளிலே நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் கேள்வி கேட்கப்படும். அதிலே நீங்கள் என்னென்ன செய்தீர்களோ அதற்குண்டான கூலி கொடுக்கப்படும். அந்த கூலியிலே நீங்கள் பிள்ளைகளை சரியான முறையிலே வளர்த்தி சொன்னீர்கள் என்று சொன்னால் அதற்குண்டான கூலியும் அல்லாஹ் கொடுப்பான் என்பதை தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்லாலா சிராய்த்து சொல்கிறான் என்று சொன்னால், இன்றைக்கு பிள்ளை விஷயத்திலே ஒரு சில விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைக்கு அட்வைஸ் சொன்னாலே பிடிக்காது, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அட்வைஸ் சொன்னாலே பிடிக்காது. என்ன காரணம்? குழந்தைகள் இருப்பாங்க, குழந்தைகள்கிட்ட போய் சிறு குழந்தைகளை வளர்ந்திருக்கும் பொழுது அவர்கிட்ட போய் ஏப்பா இப்படி நடந்துட்டு இருக்கிறிய, இது சரியா என்று சொன்னா நேரம் அம்மாட்ட போயிடும். என்னம்மா அப்பா எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்காரு, சும்மா ஏதாவது நொணம் பேசிட்டே இருக்கிறாரு என்று சொல்லி என்ன சொல்லுவாங்க, தந்தையை பற்றி தன்னுடைய தாய் இடத்துல போய் சொல்லுவாங்க. அதே அந்த பிள்ளை உயர்ந்து ஆளானதுக்கு அப்புறம் அந்த மகனை பார்த்து ஏதாவது அட்வைஸ் சொன்னாலும் வைங்களேன், நேரம் அம்மாட்ட போய் சொல்லுவான்,
எப்படிப்பா இவரோட சேர்ந்து நீ குடும்ப வாழ்க்கை நடத்துற? இன்றைக்கு மக்கள் எல்லாம் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு நிலை இப்படித்தான் இருந்து இருக்காரு. எப்படிமா இவரோட நீ குடும்பம் நடத்திட்டு இருக்கிற, எப்ப பார்த்தாலும் ஏதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு என்று சொல்லும் பொழுது அந்த மனைவிகளும் அந்த தாய்மார்களும் ஒரு நையாண்டியாக ஒரு சிரிப்பு சிரிக்குவாங்க. இது தவறு தாய்மார்களே. தந்தையுடைய சிறப்பை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். தந்தையுடைய கஷ்டத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். தாயுடைய சிறப்பை தந்தை தன்னுடைய மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சொல்லாத காலத்தினால்தான் இன்றைக்கு பல விளைவுகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அதனுடைய நன்மைகளை சொல்ல வேண்டும், தீமைகளை பற்றி நினைவுபடுத்த வேண்டும். தாய்க்கு செய்யக்கூடிய தீமைகள் என்னென்ன, இதுவெல்லாம் செய்தால் நரகத்துக்குரியது என்பதை பட்டியலிட்டு ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இது இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. பாருங்களே, இன்றைக்கு பிள்ளைகளுடைய விஷயத்துல கொடும்போக்காக இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பற்றி சொல்லும் பொழுது தெளிவாக சொன்னார்கள், குல்லுக்கு ராயின் குல்லுக்கு மஸ்ஊலன் ரஹைத் என்று சொன்னார்கள். குடும்ப சுமையாக இருக்கக்கூடிய உள்ளரங்கத்திலே செயல்படக்கூடிய செயல்களை குறித்து தாய்மார்களே பெண்களே உங்களிடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பார், பிள்ளை எப்படி வளர்த்தாய், கணவன் வெளியே சென்றிருந்தாரே, பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு சென்றிருந்தாரே, அப்பொழுது பிள்ளையுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டாய், அவரை மார்க்கத்தின் அடிப்படையில் போதனை செய்தாயா, அல்லது டிவி பார்ப்பதற்காக அனுமதி கொடுத்தாயா, அசிங்கை பார்ப்பதற்காக செல்போன் வாங்கி கொடுத்தாயா, அதை பார்ப்பதற்காக நேரத்தை ஒதுக்கினாயா என்றெல்லாம் விசாரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் இன்றைக்கு அதுதாங்க நடந்துட்டு இருக்கு. ஆரம்பத்தில் எல்லாம் நம்முடைய குழந்தைகள் எல்லாம் வெளியே விளையாண்டு இருப்பாங்க. வீட்டுக்கு விளையாடிட்டு இருக்கும் வெளியே விளையாடக்கூடிய குழந்தைகளை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா, எப்ப பார்த்தாலும் வெளியவே விளையாடிட்டு இருக்கிறியடா, வீட்டுல வந்து உட்கார்றான்னு சொல்லுவோம். இன்னைக்கு அதே தலைகளை மாறிடுச்சு. இன்னைக்கு எப்படி இருக்கான் தெரியுமா பையன், வீட்டுக்குள்ள இருந்து வெளியவே போக மாட்டேங்கிறான். என்ன காரணம், செல்போன் என்று சொல்லக்கூடிய ஒரு தொலைபேசியை வாங்கி கையில கொடுத்துட்டோம், ஆண்ட்ராய்டு வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கிறா, தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறா. என்னென்ன கேம் இருக்கிறோ அந்த கேம் ஊர் அது இருக்கு. எதா அழுதானா போன வாங்கி கையில கொடுத்தாரு, கேம் விளையாடுறாரு. சிறு வயதில் இருந்தே பார்த்து 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 விளையாண்டு விளையாண்டு மூளை சலவி ஏற்பட்டு இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் குமிச்சதாலே நிமிட முடியாம இன்னைக்கு குடும்பத்திலே அப்படித்தான் அரங்கேறி கொண்டிருக்கிறது. பார்க்கிறோம் இல்லையா, நம்ம எல்லாம் ஒரு கட்டத்திலே கோபப்பட்டு எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீடா, வெளியே போய் ஓடிச்சாடி விளையாடுடா என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு கழிவு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன சிந்தித்து பார்க்கணும். அதே போன்றுதான் தன்னுடைய மக்களுக்கு தொலைபேசி வாங்கி கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்று அறிந்திருந்தும் கூட பையன் கேட்டுட்டானே பிள்ளை கேட்டுட்டானே என்று வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய அடுக்கிட்டே போறாங்க. பிள்ளையுடைய வளர்ப்பு என்பது சர்வ சாதாரணமானதல்ல. எனக்கு ஒரு மகன் பிறந்து விட்டான், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பிறந்த உடனேயே அந்த மகனுடைய இனிப்பான செய்தியை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வது இஸ்லாம் தடை செய்யவில்லை. பிற மக்களிடத்திலே எனக்கு மகன் பிறந்து விட்டான், இதோ இனிப்புகள் என்று பலகாரங்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கிறோமே, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோமே, இஸ்லாம் தடுக்கவில்லை. பிள்ளை பிறந்து விட்டது என்பதற்காக அக்கீதா கொடுக்கிறோமே, உறவினர்களுக்கெல்லாம் ஆடுகளை வெட்டி அக்கீகா கொடுக்கிறோமே, இஸ்லாம் தடுக்கவில்லை. பிள்ளை பிறந்து விட்டது என்பதற்காக உறவினரிடத்தில் எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தோடு பெருமகிழ்ச்சியோடு பிரகடப்படுத்துகிறோமே, அது வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இதுவெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கப்பட்டதுதான், மகிழ்ச்சியுடைய வெளிப்பாடுதான். ஆனால் நம்முடைய டார்கெட் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய என்னுடைய சுமைகளை எல்லாம் அவன் தான் சுமக்க வேண்டும், எனக்கு பிறகு இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் என் மகன் தான் சரிவர நிவர்த்தி செய்ய வேண்டும் என்னை போன்ற ஒரு பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறோமா, அப்படி உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவது குற்றமே கிடையாது. ஆனால் அதை விட்டுவிட்டு இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் முன்னால் வெட்கி தலை குனிந்து நின்று கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன, யாரிடத்திலாவது சண்டையிட்டு வருகிறார், யாரிடத்திலாவது பிரச்சனைக்கு செல்கிறார், எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறார்,
எதற்கடுத்து அவன் மரணத்தில் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறான். அண்டை வீட்டாராலும் சரி, தாயாராலும் சரி, தந்தையாராலும் சரி, பள்ளிக்கு சேர்க்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாலும் சரி, காலேஜுகளாலும் சரி, ஒரு கட்டத்திலே சண்டைகள் அதிகமாகி போலீஸ் ஸ்டேஷன் வரை போய் அங்கே கைகட்டி குனிந்து என்னுடைய மகனுக்காக வக்காலத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பெற்றெடுத்த தந்தைமார்களுக்கு இருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளையினுடைய வளர்ப்பு விஷயத்திலே பொடுபோக்காக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் விடமாட்டான். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய விசாரணை என்பது மிகவும் பிரம்மாண்டமானது. அதிலிருந்து யாரும் தப்பித்து விட முடியாது. நம்முடைய பிள்ளை விஷயத்திலே சாலிகால் அடிப்படையில் நம்முடைய பிள்ளை வளர்த்தி விட்டோம் என்று சொன்னால் அந்த பிள்ளை நாளை ஆகரத்திலே அல்லாஹ்விடத்தில் நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள். அதே நேரத்திலே பிள்ளையினுடைய வளர்ப்பு விஷயத்திலே பொடும்போக்காக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்